இவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் விளையாண்டோம். உதயா என்னவோ சொன்னீங்க, அது இவங்க வாரத்துக்கு அஞ்சு நாள் விளையாடுறாங்களா, நம்ம அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் விளையாடுறோம், அதனால வந்து நூலாக போச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஃபைட் கொடுக்க முடியல, ரெண்டு செட் வந்து தோத்துட்டாங்க. அடுத்து இவங்க தோத்ததுனால நாங்கள் வந்து லீ சாங்கை கூட போட்டி போடுறதுக்கு ஒரு அப்பீல் போட்டிருக்கோம். நிச்சயமாக அந்த கேம் வந்து லைஃபாக நம்ம THR ஆப்பில் வந்து போடணும். ஏதோ சொல்ல விரும்புறீங்களா நீங்கள்? ஆக்சுவலி எங்கள் வந்து அந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க, நம்மளுடைய ஸ்மாஷு அந்த இதெல்லாம் பார்த்து ஸ்ட்ரோக்கு வேலையாடி ஒரு ஷாட். ஆமாம், பின்னால் சுற்றி ஒரு அடி அடித்தேன், அதை பார்த்துட்டு நின்றவங்க தான் பிறகு பின்னால் நின்றுக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி எங்களுக்கு பேட்மிண்டன் விளையாட வந்த உடனே மொதல் வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் என்னமோ பண்ண போய் எல்லாரும் வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த நேரத்தில் திடீர்னு வந்து ஆம்பத்தாண்டா நம்மளுக்கு வந்து காப்பாற்றினது ஆம்பரா ஆம்பர் மாதிரி. ஓகே, மை நேம் இஸ் டர்வின், பேரா பிளேயர், அண்டர் 18 விளாண்டுருக்கேன். என்னோட கோச் வந்து சங்கர் வாழ்க. ஸோ பேரா கோச்சாக இருந்திருக்காங்க. அண்டர் 18 விளாண்டு தோஸ்டே நான் விளையாடாமல் விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த இங்கே வந்து அந்த டோர்னமெண்ட்லேருந்து ஒரு பாயை வந்து நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா என் கூட பார்ட்னர் பண்ணி தேர்ட் மேன்ஸ் வியா மேன்ஸ் இந்த பாய் வந்து 17 வயசு தான். ஸோ பேர் லோகன். லோகன் பண்ணி வச்சு லோகவர் மேன். நான் பூச்சம்பூர் மேன் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 5 வருஷமாக பேட்மிண்டன் விளையாண்டுருக்கேன். லாஸ்ட் இயர் மேட்ச்ல எங்கள் பிளேயர் பேக்கப் பிளேயர் தென் நான் ரிஷிய துணையா, ஏன்னா வயசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ ஐம் ட்ரைவிங் டு பிளே டு மலேசியா ஒன்ஸ் இன்னும் வாயிலாம். நிச்சயமாக அடுத்து ஒலிம்பிக் வந்துட்டு சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு கேம் வச்சு அதுலேயே விளையாடுவோம். ஓகே, லோகன் உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார்? ஓகே, ஒன் மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியன்ஸ் யா ஃப்ரீ லேக் இந்த பேட்மிண்டன் லேக்காக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ஏடி பேராக சைட் விளாண்டும் அதுக்கு பேர் போக முடியல, ஏன்னா ஸ்பான்சர்லாம் இல்லை. ஸோ யூ வாக் கேன் மீன்ஸ் இப்போ உள்ள இளைஞருக்கு வந்து இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி பாய்ஸ்லாம் வந்து இன்னும் சிறப்பாக விளையாண்டு நம்ம மலேசியா விளாண்டோம். லீச்சவங்க வந்து விளையாண்டுருக்காரு, சைனீஸ் காய் விளையாண்டுருக்கலாம், பெருமையாக இருக்குது. ஒரு தமிழை வந்து விளையாடுறாங்கன்னா நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஏன்னா என் கூட தேர்ட் பிளேஸ் வந்துட்டு வந்திருக்காரு. யூ தேர்ட் பிளேஸ் தான் டபுள் செல்ல போய் தோத்துருக்கோம். இருந்தாலும் நான் அந்த கேமில் பார்த்தா இந்த கோயில் நல்லா விளையாடுறேன், என்னோட நல்லா விளையாடுறாங்க. சரி, அன்றைக்கு சனிக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் நம்முடைய பேட்மிண்டன் போட்டி நடந்து முடிஞ்சது. அதில் செகண்ட் ரன்னராக வந்திருக்கிறவங்க ரெண்டு பேர், அவங்கள உங்களுக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துகிறோம். சொன்ன மாதிரி நடுவில் இவர் எப்படி வந்தார்? இவர் தான் ஏன் பார்வை. இவர் வந்து ஒரு உற்சாக தரக்கூடிய ஒரு நபர். ஓகே, டர்வின் அண்ட் லோகா. ஸோ டர்வின், எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டுடியோவில்? சோஃபான் வந்து ஸ்டுடியோ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ ரெண்டாவது, நான் இந்தியன் சமுதாயம் வந்து பேட்மிண்டன் வந்து எப்படி முன்னுக்கு முன் ஃபியூச்சராக வந்து பிளேயராக உருவாக்கணும்னு சொல்லி நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டேன். சரி, எப்படி இருந்துச்சு ஸ்டுடியோவில்? ஸ்டுடியோவில் நினச்ச மாதிரி இருந்ததா? நான் நினச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இப்படி தான் இருக்குன்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல் அனுபவம் ஃபார் மீனா, குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ லோகா வந்து வளரும் ஒரு ஆட்டி பிளேயர் மாதிரியே சொல்லுங்க. சோஃபாஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசையும் லட்சியம் என்னன்னா மலேசியா விளையாடணும். மலேசியா விளையாடணும், கண்டிப்பாக விளையாடுவீங்க. சரி, ஆல் தி பெஸ்ட் லோகா. டர்வின், டர்வின் வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அவர் ஒரு மைக்கேல் ஜாக்சன் டான்சர். ஓகே, ரெண்டு மூவ் காட்டுங்க போதும். ஓகே, ரைட். நினைச்சேன் நான் காமெடி பண்ணாலும் சிரிக்க மாட்டேங்கிறேன். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, ஏன்னா இது வரைக்கும் ஸ்டுடியோக்கு வந்ததுதான் சம்திங்.
அதுக்கு போயிருக்கேன். சரி அண்ணா, உங்க ஆட்போம் சொல்லுங்க. இல்லை நம்ம முதல் ஆடுவோம் இந்த மாதிரி ஸ்டுடியோ காரத்து. என்கிட்ட எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொன்ன மாதிரி தான், ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நான் என்ன எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு, நினச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பிறகு போட்டியில் கலந்துக்குவீங்களா? இந்த மாதிரி இந்தியன்ஸுக்குன்னு செய்கிறது தான் முதல் வாட்டி நான் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப இடத்துல சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னு, ஏன்னா எங்கே செய்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இது வந்து மேபி THR-ல இந்த மாதிரி வெளிப்படுத்தி சொன்னாங்கன்னா ரொம்ப இந்தியன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கும் கலந்து போகிறதுக்குன்னு நான் எதிர்பார்க்க நினைக்கிறேன். இதுக்கு பிறகு பேட்மிண்டன் சீரீஸ் எடுப்பீங்களா? நான் ஒரு சீரீஸாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சீரீஸாக இல்லை, இப்போ அது மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா வரணும், எங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம், நான் நல்லா வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, சொங்கை உங்களுக்காக என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சலாமத் பஜு ஜெய தலா பேட்மிண்டன் பை 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 யா பல்சரி, ஆல் தி பெஸ்ட். அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பான்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து வீடியோ வந்து விட்டுட்டு முடித்த பிறகு இந்த கம்பவுண்ட் வெளியே போன பிறகு நினைப்பீங்கச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன். தேங்க்யூ. அவர் கோட்டில் தான் பயங்கரமாக தான் இல்லாடி. ஓகே, அடுத்தபடியாக நம்முடைய வெற்றியாளர்கள் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, மொத்தம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா இவங்க வந்து ஓரமாக ஒரு கோட்டு வரத்து விளையாண்டு ரொம்ப காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவருக்குள்ளேயே ஒரு சீரியஸான மனிதர் இருக்காருன்னு எனக்கு தான் தெரியுது. ரத்தத்தின் ரத்தமே பாட்டு எதுக்கு பாட்டோம்னா அவர் தங்கச்சிக்கு வாழ்த்து சொல்லலாம். ரொம்ப கஷ்டம் ஆல் த வே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க கேம் பூரா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒப்பனன்கும் தெரியும், அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ லைக் டு தேங்க் அவங்க பேர் பவஹர்னி. அவங்களுக்கு பாண்டு 13 வயசு. அவங்க கண்ணில் இவங்க வளரவே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் அவருக்கு பார்க்கும்போது பாஸ் அப்படி தொண்டை அடைக்குது. ஏதாவது பாட்டு பாட போறீங்களா? இல்லை, நீங்க சொல்லுங்க. தட்டி பார்த்து சொல்லுங்க. வெரி ஹாப்பி வித் தி டோர்னமெண்ட். ஓகே, நான் எதிர்பார்க்கல சாம்பியன் ஆவேனே. ப்ளஸ் ரெண்டு பேர் ஆக்சுவலி வரப்போதே பேசிக்கிட்டோம், எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ரவுண்டாச்சும் ஜெயிக்கணும்னு அது முந்தைய கிளம்புனானே. பார்த்தா இந்த லெவல் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சபாஷ் வாழ்த்துக்கள். பெரிய பெரிய போட்டியில் வரும்போது நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு எங்களோட ஆசை. இதே மாதிரி நமக்காக சிறப்பாக காட்சி அளித்த சொங்கு சொங்கு.